தான் நம்ம மண்ணீரல் ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. நான் வந்து இன்னைக்கு மண்ணீரல் தான் செய்ய போகிறேன். மண்ணீரல் சொல்லுவாங்க, சுவரொட்டி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கடைங்களில் சீக்கிரம் கிடைக்காது. இதை வாங்கணுன்னா கொஞ்சம் காலையிலேயே போயிட்டு வாங்கணும். இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களாம் இது வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், குறிப்பாக வந்து பெண்கள் வந்து இதை சாப்பிடணும். முக்கியமாக வாங்க இந்த மண்ணீரல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த மண்ணீரல் வாங்கிட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இந்த தோல் இருக்கும் வெள்ளையாக, இந்த தோலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி தூக்கணும்னாலே இந்த தோல் வரும். இதை வந்து நம்ம கட் பண்ணி லைட்டாக கிழிச்சிட்டோம்னா அழகாக எடுத்துடலாம். உரிச்சோம்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி இந்த தோலை வெள்ளைத்தோலை எடுத்துடணும். இது மாதிரி இந்த தோலை வந்து நம்ம வெள்ளைத்தோலை வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மண்ணீரல் வந்து இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணணும். ரொம்ப அழுத்தி கட் பண்ணோம்னா அதில் இருக்கிற பிளட் எல்லாம் வெளியே வந்துடும். கூடுமான வரையும் பிளட்டு வராமல் பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் முக்கியம். வேஸ்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து கிடைக்காத பொருள். இது வந்து கறி கடையிலே இது வந்து முக்கியமாக மெயினாக முன்னாடி சொல்லி வச்சுருந்தோம்னா தான். இந்த மண்ணீரல் வந்து இது போல் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்தாச்சு. இது குட்டி குட்டியாக தான் இருக்கும், கட் பண்ணிக்கணும். பீஸ் வந்து ரொம்ப குட்டியாக பண்ணக்கூடாது, இந்த அளவுக்கு பண்ணிக்கணும். இந்த மண்ணீரல் பெப்பர் வறுவலுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிற மண்ணீரலோட அளவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு வதக்கும் போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மண்ணீரெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா இஞ்சி பூண்டுலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. மண்ணீரல் வந்து கொஞ்சம் கவுத்தி வாடடிக்கும், அதுக்காக நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கட் பண்ணும்போது மண்ணீரல் வந்து சவச்சவன்தான் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பரட்டினோடனே நம்ம ஈரல் வந்து கலர் நல்லா மாறிடுச்சு. இஞ்சி பூண்டும் மஞ்சள் பொடியும் தான் சேர்க்கணும் இதுக்கு. இன்னும் எதுவுமே போடல. நம்ம சிம்பிளாக வந்து மிளகு பொடி போட்டு சும்மா ஒரே ஒரு தாளிப்பு பண்ணி வந்து மிளகு பொடி போட்டு தான் வருகிறோம். இஞ்சி பூண்டு இது வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்கல நான். நீங்கள் வெங்காயம் தக்காளி வேணும்னாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, அப்போ கூட கொஞ்சம் போல் தான் சேர்க்கணும். சும்மா லைட்டாக 1/2 சிட்டிகை உப்பு தான். நான் எடுத்துக்கிற மண்ணீரலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ வந்து செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். வாங்க போகும்போது கிடைக்கல, இவ்வளோ தான் கிடச்சதே, அதுக்குள்ளவே காலி ஆயிடுச்சு. இதுக்கே காலம்பரா போய் காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க விடிய கிழமை, அதுக்கே கிடைக்கல. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் போல். இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டி வேகட்டும். நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ 1 மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 20 நிமிஷத்தில் வெந்துடும். இதோட அளவு கம்மி தான், அளவு அதிகமாக இருந்தால் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும். இது அளவு கம்மினால நான் வச்சுருக்கிறது வந்து 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடணும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து காரம் சேர்க்க போகிறேன். காரம்னா நம்ம வந்து மிளகாய் பொடி இல்லை, மிளகு பொடி தான் சேர்க்க போகிறேன். இந்த மண்ணீரலுக்கு மிளகாய் பொடி தேவையில்லை, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். நான் மிளகு பொடி தான் சேர்க்குறேன். நல்லா சூப்பராக நல்லா வறுவறுன்னு வறுவல் மாதிரி நல்லா கலர் மாதிரி சூப்பராக மொறுமொறுப்பாக இருக்குது. நல்லா வெந்துடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி போடுறேன். சோம்பு நல்லா வறுத்துட்டு ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு பொடியெலாம் ஏற்கனவே சேர்த்துட்டோம். கடைசியாக சோம்பு பொடி மட்டும் சேர்த்தா போதும், மிளகு பொடி தேவையில்லை. அதான் நம்ம மண்ணீரல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மண்ணீரல் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு 1 சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.